ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்லையே இதை நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த வெங்காய பக்கோடா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 70 கிராம்ஸ் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்தோன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாதி மாவு வந்து கெட்டியாகவும் பாதி மாவு உதிரியாகவும் இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் சரியான கரெக்டான கன்சிஸ்டன்சி. எண்ணெய் நல்லா சூடானதும் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ளேமும் நல்லா ஹையில் இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் பொரிச்சு இருக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.